விடிகள் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குளமே வாடித்தவித்தேடும் வாழ்வியில் மகிழ்ச்சி பொங்கிடும் தலியிலேரும் தவமாய் மாறுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் தலியது மாபெரும் தவமாய் மாறுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் தலியது இறைவனை இதயத்திலேந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குளமே சாட்சியாய் திகழும் திருக்குளமே வசந்தமாய் விடியல் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குளமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக தன் பொற்கதிர்களை விரித்து நிற்கும் இனிய காலை வேளையிலே இறைவனை புகழ்ந்து பாடி புனித அந்தோனியாரின் பெருந்துரை மூலம் வரம் வேண்டிட இந்த சன்னிதானம் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆனி மாதம் என்றாலே புனித அந்தோனியாரின் பக்தர்களுக்கு அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்த அழைக்கும் காலம். வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் புனித அந்தோனியாரை அண்டி வராது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையின் கிறிஸ்தவ விழுமியங்களையும் நாம் கடைப்பிடித்து வாழ அழைப்பு விடுக்கின்றது இன்றைய திருவிழா. புனிதரின் வாழ்க்கையை உற்று நோக்குவோமேயானால் அவருடைய வாழ்வில் இறைவனுக்கே முதலிடம் கொடுத்து மெய்மென நெறிக்கு செல்வமாயிருந்து உடலை ஒறுத்து எளியவராய் வாழ்ந்து உலக இன்பங்களையும் நாட்டங்களையும் துறந்து துறவி நெறியில் வாழ்ந்து மனத்துறவில் உறுதிப்பட்டு தவத்தையும் அறநெறியையும் பின்தொடர்ந்து போத்துக்கல் நாட்டின் விண்மீனாகவும் ஒளியாகவும் திகழ்ந்து புதுமைகள் பல புரிந்து வரும் புனித அந்தோனியாருக்கு விழா எடுக்கின்றோம். 1231 ஆண்டு ஆனி மாதம் 13 திகதி பெரும் மகிழ்ச்சியோடு தனது ஆன்மாவை இறைவனின் திருக்கரங்களில் ஒப்படைத்தார். இவர் பெயரால் பல புதுமைகள் இடம்பெற்றதனால் திருத்தந்தை 9 கிரகோரி 1232 ஆண்டு இவருக்கு புனித பட்டம் கொடுத்தார். இவரது நா அழியாமல் சிவப்பு நிறத்துடன் உயிர் துடிப்புள்ளதாக இன்றும் பதுவை நகரில் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. எனவே நற்செய்தி நவில நாவினால் இறைப்புகழ் பாட முகத்தாட்சணியம் பாராமல் கிறிஸ்தவ விழுமியங்களின் படி உண்மைக்கு சாட்சியம் பகர தேவையில் உளர்வோரை இனம் கண்டு உதவிட வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்ட ஆண்டவரின் குரலொலிக்கு செயல் வடிவம் கொடுக்க புனித அந்தோனியார் வழியாக வரம் வேண்டி இக்கல்வாய்ப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். அன்பாங்க சோதரங்களே, கோடி அற்புதர் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட குழுமியுள்ளோம். அவர் வழியாக கடந்த காலங்களிலே இறைவனிடம் பெற்றுத்தந்த நன்மைகளுக்காக நன்றியாகவும் தொடர்ந்தும் அவரது பரந்து பேசுதல் எங்களுக்கு இருக்க வேண்டியும் இத்திருப்பலிலேயும் மன்றாடுவோம்.
திருப்பலி ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கும் நம் பாவங்கள் குற்றம் குறைகளை நினைத்து இப்பொழுது மனம் பெருந்துவோம். எல்லாம் வல்லுறவினிடமும் நான் பாவியாலும் சொல்லாலும் செய்தாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியாளும் கரியான புனிதரையாவையும் பாரதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆ
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, உனது அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் ஒரே இரவினா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அறுபத்தோராம் அதிகாரம் 1-3 வரையுள்ள வசனம். ஆவியால் உந்தப்பட்ட இறைவாக்கினர் எசாயா, எருசலேமின் மீன் எழுச்சி, இறைவாக்கு உரைப்பது, வரவிருக்கும் மெசியாவின் வருகையினால் மன்னகம் அடையவிருக்கும் மீட்பு செய்தியை பற்றி முன் அறிவிப்பாக அமைகிறது. இது இயேசுவின் பணிவாழ்வுக்கு முதலாய் அமைகிறது. நம்பிக்கையுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார், நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, திருவசனங்கள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுநுடருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கிடவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரிற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனின் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவிட்ட நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாறுகள் என்று நாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அடிக்கலப்பாறையான இயேசுவே, அருளும் கோட்டையும் மான இயேசுவே, அடிக்கலப்பாறையான இயேசுவே, அருளும் கோட்டையும் மான இயேசுவே, நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா, நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. அடிக்கலப்பாறையான இயேசுவே, அருளும் கோட்டையும் மான இயேசுவே, நீயே எனக்கு ஆதாரம் நீயல்லவோ. அடிக்கலப்பாறையான இயேசுவே, அருளும் கோட்டையும் மான இயேசுவே, அடிக்கலப்பாறையான இயேசுவே. தீமோத்தேயு 4 1-5 வரையுள்ள வசனம். தன் சீடரான தீமோத்தேயுவுக்கு மிகவும் மேன்மையான பொறுப்பினை வழங்கி அதில் ஆர்வமுடன் செயல்படும்படி அழைப்பு விடுக்கிறார் பவுலடியார். நற்செய்தி அறிவிக்கும் பணியே அது. அத்துடன் உண்மைக்கு புறமான பொய்மையை எதிர்த்து போராடவும் வலியுறுத்துகிறார். இவ்வாசகம் நம்மையும் உண்மையையும் எடுத்துரைக்கவும் பொய்மையை எதிர்த்து போராடவும் அழைப்பு விடுக்கிறது. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற
கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கர்த்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதர்களை திரட்டிக்கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடிச் செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு, துன்பத்தை கற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ள ஜீசு தமது 72 சீடர்களுக்கும் தமது போதிக்கும் பணியில் பங்கெடுக்க அழைக்கும் ஜேசு அவர்களை இருவர் இருவராக அனுப்பி வைத்து உலகின் கடை எல்லை வரை சென்று நற்செய்தி அறிவிக்க அனுப்புகிறார். ஜூத முறைப்படி இருவரால் வழங்கும் சாட்சிய வாழ்வுக்கு அதிக சக்தியுண்டு என்பதை இக்கூற்று காண்பிக்கின்றது. நாமும் கூட்டாக பண்பான ஒன்றிப்பை பலப்படுத்தி சாட்சிகளாக வாழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்துதல் உட்காழுதிய துயனச்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓய்நாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள்.
அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கேயோ கேட்ட பாடல் வரி, நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இதற்கு எதிர்மாறான வாழ்வை வாழ்ந்தவர்தான் புனித அந்தோனியார். அவருடைய வாழ்விலே நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை, ஆனால் நினையாததெல்லாம் நடந்தது. எதிர்பார்த்தவையெல்லாம் கிடைக்கவில்லை, எதிர்பாராதவை கிடைத்தது. அதிலே அவர் திருப்தி கண்டார். இதில்தான் அவருடைய இறை சித்தம் அடங்கியிருக்கின்றது. மனித வாழ்வு என்பது உண்டு குடித்து உறங்கி எழுந்து முடிந்து போகின்ற ஒரு மிருக வாழ்வு அல்ல. ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் என்று அழுத்து கொண்டு சலித்து கொண்டு வாழ்கின்ற வாழ்வும் அல்ல மனித வாழ்வு. மனித வாழ்வு புனிதமானது. மனித வாழ்வு இறை சாயலை பெற்றது. அந்த மனித வாழ்வு முழுமையாக வாழப்பட வேண்டும் என்று காட்டி தந்தவர்தான் புனித அந்தோனியார். மனித வாழ்வு இலட்சிய பிடிப்போடு, கொள்கை உறுதியோடு, உண்மையின் பாதையில், நேர்மையின் வழியில், இறைவனோடு இணைந்து தொடர்ந்து வாழ வேண்டிய வாழ்வாகும். அதைத்தான் புனித அந்தோனியார் எங்களுக்கு காட்டி சென்றிருக்கின்றார். இத்தகைய இலட்சிய வேட்கையோடு வாழ்ந்தவர்தான் புனித அந்தோனியார். வேறு விதத்தில் கூறினால், சாதாரண வாழ்வை அசாதாரணமாக வாழ்ந்தவர்தான் புனிதர்கள். சாதாரண வாழ்வை அசாதாரணமாக வாழ்ந்தவர்தான் புனிதர்கள். இப்புனிதர்கள் வரிசையிலே கிறிஸ்தவர்களால் மட்டுமின்றி புற சமய மக்களாலும் உலகெங்கும் நன்கு அறியப்பட்ட மிகவும் பிரபலியம் பெற்ற புனிதரே புனித அந்தோனியார். முதன் முதலில் நாம் ஆராய விரும்புவது புனித அந்தோனியாருடைய வாழ்விலே நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை, நினையாததெல்லாம் நடந்ததற்கு என்றதற்கு ஆதாரம் என்ன. நான் நான்கு சம்பவங்களை கூற விரும்புகின்றேன். முதலாவது சம்பவம், அவர் 15 வயதிலேயே குறுமடத்திலே சேர விரும்பினார். குறுமடத்திலே சேர்ந்து அகஸ்தினார் சபையிலே சேர்ந்தார். 25 வயதிலே அவருக்கு குறிப்பிட்டம் கொடுத்தார்கள். ஆனால் அவர் நினைத்தது வேறு. அவர் வேறொரு சபையிலே சேர விரும்பினார். புனித பிரான்சிஸ்கன் சபையிலே அசிசியாரை பின்பற்றி அவருடைய சபையிலே சேர விரும்பினார். அது கிடைக்கவில்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவர் கிடைத்தது. இரண்டாவது சம்பவம், மொரோக்கோவிலே ஆப்பிரிக்காவிலே முஸ்லீம்களை மனம் மாற்ற அவர் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து புறப்பட்டார். தானும் அவர்களோடு போய் போதிக்க வேண்டும், அவர்களோடு வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். என்ன நடந்தது, போகின்ற வழியிலே கப்பலிலே வருத்தம் வந்து இல்லாத வியாதி வந்து அவர் திரும்ப வேண்டி வந்தது. பயணத்தை முடித்து கொண்டார். அவருடைய பயணம் வெற்றியாக முடியவில்லை, நினைத்தது நடக்கவில்லை. மூன்றாவது, அவரை ஒரு மடத்திலே போட்டார்கள், ஒரு துறவியர் மடத்திலே. அங்கு துப்புரவு செய்வது, வேலை செய்வது, சமைப்பது, இது போன்ற வேலைகளை செய்ய பணித்தார்கள். அதிலேயும் அவர் திருப்தி அடைந்தார். அவர் நினைத்தது போதிக்க வேண்டும், உறைவாத்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு நிறைவேறவில்லை என்றால் அவருக்கு சமையல் கட்டிலே வேலை, அதையும் ஏற்றுக்கொண்டார். நான்காவது உதாரணம், ஒரு தடவை அவருக்கு ரிம்னி என்ற நகரிலே போதிக்க கூப்பிட்டார்கள். ஆனால் அங்கிருந்து ஒரு சிலர் தடை செய்தார்கள். போகணாம், அந்தோனியாருடைய போதனையை கேட்க வேண்டாம், ஒருவரும் போக வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்டது. ஆகவே அந்தோனியார் அந்த ஆலயத்துக்கு போனார். யாரும் இல்லை, பங்கு மக்கள் ஒருவரும் இல்லை. ஆகவே அங்கிருந்த நதிக்கரைக்கு சென்றார். அங்கு அவர் போதிக்க தொடங்கினார். இதை யாரை பார்த்து? மீன்களை பார்த்து.
மீன்களுக்கு போதித்தார். அவர் நினைத்தது நடக்கவில்லை, நினையாதது நடந்தது. இது போன்ற சம்பவங்களை நாங்கள் உதாரணங்களாக காட்டலாம். அவர் வாழ்வில் நினைத்ததெல்லாம் நடக்காவிட்டாலும் நடந்ததெல்லாம் இறைவனின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டார். இதுதான் இறைவனுடைய சித்தம். சரி, இதை ஏற்று நான் ஏற்கொள்கிறேன், அது இறைவனுடைய விருப்பம் என்றால் அது நடக்கட்டும், நான் நினைத்தது நடக்கவில்லை பரவாயில்லை என்று அவர் ஏற்றுக்கொண்டார். அதிலே இறைவனின் விருப்பத்தை திட்டத்தை உணர்ந்து அந்த இறைவனுக்கே தம்மை முற்றாக முழுமையாக அர்ப்பணித்தவர் புனித அந்தோணியார். அவரது புனித வாழ்வின் ரகசியம் என்ன? அவர் தம் துறவர வாழ்வில் மகிழ்ச்சி, அவர் கொண்ட துறவர வாழ்விலே மகிழ்ச்சியாக இருந்தார். எளிமை, கீழ்ப்படிவு, கற்பு ஆகிய வாத்தைப்பாடுகளை பின்பற்றி மகிழ்ச்சியாக துறவர வாழ்விலே வாழ்ந்தார். இயேசுவோடு நெருக்கமான வாழ்வை வாழ்ந்தார். நெருங்கிய வாழ்வு, இணைந்த வாழ்வு, எங்கு எதை நினைத்தாலும் இயேசுவோடு அவர் இணைத்தார். அவை அந்த நெருங்கிய வாழ்விலே ஆழ்ந்து வேறு ஒன்றிய வாழ்விலே இயேசுவோடு அவர் இணைந்திருந்தார். அவை அது அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஜெப வாழ்வு, ஆண்டவர்களே அவர் எப்பொழுதும் கை கொண்டிருந்தார், ஆண்டவர்களே தன்னுடைய கைகளை வைத்து கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். உதாரணமாக ஒரு தடவை அவர் ஒரு வீட்டிலே தங்கியிருந்த போல இரவு நேரத்திலே அந்த வீட்டுக்காரன் பார்த்தா இரு அந்தோணியாருடைய அறையிலே லைட் எரியுது, என்ன காரணம் என்று ஜன்னலூராக பார்த்த பொழுது அந்தோணியார் ஒரு பைபிளில் வாசித்து கொண்டு அதிலே குழந்தை இயேசுவோடு விளையாடி கொண்டிருந்தார் என்பதை அவர் கண்டார். அதை கண்டு அந்தோணியார் இவன் பார்த்து விட்டான் அவனிடம் சொன்னார், நீ இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, இது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு, நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆனால் அதுதான் அவருடைய ரகசியம். அவர் எப்பொழுதும் ஜெபத்திலே இயேசுவோடு இணைந்திருந்தார். உனது பவுலைப் போல வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடியவராக உனது அந்தோணியார் விளங்கினார். இயேசுவின் அன்பிலிருந்து யார் என்னை பிரிக்க முடியும்? யாரும் என்னை பிரிக்க முடியாது. எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று உறுதியாக நம்பினார். ஒரு தடவை அவர் இறைவார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்தார். ஒரு தடவை ஒரு சித்தவனுடைய பூசைக்கு போயிருந்தார். அடக்கம் பண்ணுவதற்காக பூசைக்கு சவப்பட்டியிலே அந்த சித்தவனை கொண்டு வந்திருந்தார். அவன் வட்டிக்கு காசு கொடுப்பவன், மோசமானவன், கடினமானவன். அப்பொழுது அந்தோணியார் போதிக்கின்ற பொழுது சொன்னார், இவனை ஏன் இந்த பெட்டிக்குள்ளே வைத்திருக்கிறான், வெளியேடுங்கள். ஏன் என்றால் அவனுடைய இதயம் அவன் அந்த உடலிலே இல்லை என்றால் எங்கு செல்வம் இருக்கின்றதோ அங்குதான் அவனுடைய இதயம் இருக்கும். அவன் இவனுக்கு அங்கு இவனுடைய இதயம் செல்வம் எங்கிருந்ததோ பணம் எங்கிருந்ததோ அங்குதான் இருக்கும், திறந்து பாருங்கள் என்று. உடனே அவனுடைய பெட்டியை திறந்து உடலை கீறினார்கள். என்ன ஆச்சரியம், இதயம் இருந்த இடத்துல இதயம் இல்லை. இது அந்தோணியார் செய்த புதுமை. அதே நேரத்தில் மற்ற செல்வம், அவனுடைய சொத்துக்களை போய் பாருங்கள், பணம் இருக்கிற இடத்துல போய் பாருங்கள், அங்கு அவனுடைய இதயம் இருக்கும். அப்படியே அங்கே இதயம் துடித்து கொண்டிருந்ததை பார்த்தார்கள். இது அந்தோணியாருடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு புதுமை. அதாவது இயேசுவோடு நெருங்கி இருந்தார். பதுமை நகரிலே அவர் போதித்தார். பல ஆயிரக்கணக்கான மக்களை மனந்திருப்பினார். பதுவை நகரில் அவருடைய போதனை கேட்க எல்லாரும் வந்திருந்தார்கள். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, பதுவை நகரில் தான் தான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். பிரான்சிஸ் அசிசியார் வாழ்ந்த நகர், அவை அங்கு தான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அந்த நகரிலே அவர் இறந்த பிறகு அடக்கம் பண்ணி 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரிலே ஒரு பசிலிக்கா கட்டினார்கள். பசிலிக்கானால் பேராலயம், பெரிய ஒரு ஆலயம் அந்தோணியார் பேரிலே பதுவை நகரிலே கட்டினார்கள். அந்த நகரிலே கட்டப்பட்டு அந்த ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டது அவருடைய உடல். கொண்டு வரதுக்கு முன் அந்த உடலை திறந்தார்கள். என் ஆச்சரியம், அங்கு அந்த நா அழியாமல் இருந்தது. காரணம் என்ன? அவர் வாழ்நாள் பூராகவும் இறைவார்த்தை 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 அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். என்று அவள் புனித திமோத்தேயுக்கு சொல்வது போல, நீ உன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இறைவார்த்தையை போதித்து கொண்டிரு, இறைவார்த்தை தான் உனக்கு வழிகாட்டும் என்று. அதேபோல் அந்தோணியாரும் அந்த இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியால் அவருடைய நா அழியாமல் இருந்தது. அவரை அடக்கம் செய்த பொழுது, அந்த சிவப்பட்டுகளை மீண்டும் வைத்த பொழுது புனித பெனபந்தூர் புனித அச்சேவர் அவர் சொன்னார், ஓ பரிசுத்த நாவே, நீ ஆண்டவரை புகழ்ந்தாய், உன் வாழ்நாளெல்லாம் நீ ஆண்டவரை புகழ்ந்தாய். அந்தோணியாரை பார்த்து சொல்கிறார், மற்றவரையும் புகழ வைத்தாய், நீ மற்றவர் எல்லா மக்களையும் ஆண்டவரை புகழ வைத்தாய், ஜெபிக்க வைத்தாய்,
இறைவன் பால் கொண்டு வந்தாய், அவை நான் உனக்கு கிடைத்தது பெரிய அதிர்ஷ்டம் என்று அவர் சொன்னார். பிள்ளைகள் கத்தினார்கள். அவர் இறந்த பிறகு சின்ன பிள்ளைகளெல்லாம் ரோட்டில் ஓடினார்கள். புனித அந்தோனியார் செத்து விட்டார், புனித ஃபாதர் அந்தோனியார் செத்து விட்டார் என்று அவரை ஒரு புனிதராக வாழும் பொழுதே கருதினார்கள். அவைதான் புனித அந்தோனியார் இன்னும் எங்கள் உள்ளத்திலே அழியாத இடம் பிடித்துக்கொண்டிருக்கின்றார். இன்று அகில உலக புனிதராக போற்றப்படுகின்றார். உலகம் எல்லாம் அவருடைய பெயரால் ஆலயம் இல்லாத ஊர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகம் எல்லாம் அவருடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அதிகமாக அவரை நாடி வருகின்றார்கள். கத்தோலிக்கரை விட கிறிஸ்தவரை விட ஏனைய மதத்தவர்கள் முஸ்லிம்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் இவர்கள் அதிகமாக அந்தோனியாரை நாடி வருகின்றார்கள். என்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு பக்தி இருக்கின்றது. என்றால் அந்தோனியாரிடம் கேட்டால் ஏதாவது கிடைக்கும், நான் நம்பிக்கையோடு கேட்டால் அவர் தருகிறார் என்று அவர்கள் அவரிடம் வருகின்றார்கள். காணாமல் போனவற்றின் பாதுகாவலராக அவர் போற்றப்படுகின்றார். தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுத்துள்ளார். காணாமல் போனோரை கண்டுபிடித்து கொடுத்துள்ளார். நம் நாட்டிலே காணாமல் ஆக்கப்பட்டோர் எத்தனை பேர் இன்னும் காணாமல் இருக்கின்றார்கள். நாங்களும் அழுது கொண்டு தான் இருக்கின்றோம். அவர்களை காட்டு, கடவுளை காட்டு, அந்தோனியாரிடம் மன்றாடுங்கள். தொடர்ந்து மன்றாடினால் நிச்சயமாக அந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் காணாமல் போனோர் கொலை செய்யப்பட்டவர்கள் மறைந்து போனவர்கள் அவர்களுக்காக நாங்கள் அந்தோனியாரை பார்த்து மன்றாடலாம். உடல் நலத்தை இழந்தவர்கள் படுத்த படுக்கையாக இன்னும் வீட்டிலே படுப்பவர்கள் அவர்களுக்கும் அந்தோனியார் உதவி செய்திருக்கின்றார். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். புதிய விடியலை அவர் பெற்றுத்தருவார். உளிமியங்களை தொலைத்து விட்டவர்கள் அவரை நாடலாம். உறவுகளை தொலைத்தவர்கள் அவரை நாடலாம். மீண்டும் எங்களுக்கு அந்த உறவுகள் கிடைக்கும். வாழ்ந்தபோது அவர் செய்த புதுமைகளை விட அவர் இறந்த பிறகுதான் அவர் ஆயிரம் ஆயிரம் கோடிக்கணக்கான புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அவரை கோடி அற்புதர் என்று நாங்கள் போற்றுகின்றோம். ஏழை எளியவரின் அன்பராகவும் இருக்கின்றார். அவரிடம் விளங்கிய நல்லொரு குணம் ஏழை எளியவருக்கு உதவி செய்வது. எங்கு பார்த்தாலும் ஏழை எளியவரை கண்டால் அவர்களுக்கு உணவளித்தார். ஏழை எளியவர்களை அன்பு செய்தார். அவர்களை அரவணைத்தார். ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்காக போராடினார். அடக்கி ஒடுக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராக அவர் விளங்குகின்றார். ஏழை எளியவர்களை பொறுத்தளவில் நாம் செய்யும் பாவம் என்ன? நாங்கள் ஏழைகளை கண்டாலும் காணாத மாதிரி திரும்பி போகின்றோம். கண்டு கொள்ளாத நிலை அது ஒரு பாவம். அடிப்படை காரணம் சுயநலம். எங்களால் ஏழைகளுக்கு உதவி செய்ய முன்வருவதில்லை. நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் ஏழைகளுக்கு கொடுத்தால் எங்களுக்கு என்ன பயன், ஒன்றும் இல்லை என்று. அது தவறு. உன் அந்தோனியார் அதற்கு வழிகாட்டுகின்றார். நீ எவ்வளவு வள்ளி கொடுக்கின்றாயோ இறைவன் உனக்கு நிறைய தருவார். நீ கிள்ளி கொடுத்தால் அவர் அள்ளி தருவார். கொடுங்கள், பெற்று கொடுங்கள், இறைவன் தருவார். அது அந்தோனியார் எங்களுக்கு காட்டுகின்ற போதனை. என்றால் இயேசுவே சொன்னார், பெறுவதிலும் தருவதே இன்பம். நீ எப்பொழுது சந்தோஷம் அடைகின்றாய்? மற்றவர்களுக்கு பெறுவதற்கு தான் நீ சந்தோஷப்படுகின்றாய், இல்லை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே நீ சந்தோஷப்படு. அப்பொழுதுதான் இறைவன் உன்னை ஆசிர்வதிப்பார். இது அந்தோனியார் காட்டுகின்ற எங்களுக்கு அற்புதம். அற்புதங்கள் மட்டும் கேட்டு வராதீர்கள், புதுமைகளை மட்டும் அந்தோனியாரிடம் கேட்டு வராதீர்கள். அவர் போல அற்புதமான வாழ்வு வாழ வரம் கேட்போம். அதான் நீங்கள் இன்றைக்கு திருப்பலியிலே மன்றாட வேண்டியது. அந்தோனியாரை போல ஏழை எளியவர்களை அன்பு செய்பவர்களாக, மற்றவர்கள் மேல் அக்கறை கொண்டுள்ளவர்களாக, எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்பவர்களாக, எப்பொழுதும் இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பவர்களாக, அந்த வார்த்தையின்படி வாழ்பவர்களாக நாங்கள் வாழ இறைவன் எங்களை மாற்ற வேண்டும். உனது அந்தோனியார் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். நமது விசுவாசத்தை இப்பொழுது அறிக்கையிடுவோம். நவமும் மனமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வெல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு உறவை பெறானவர். படைக்கப்பட்டன மனிதர் நமக்காகவும் நம் வீட்டுக்காகவும்
விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் மனிதனானார். மேலும் நமக்காக அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தொழி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிலாது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் எவரே? ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வடிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பு காண ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுகள வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவன் அளவற்ற இரக்கமுள்ளவர் என்பதை புனித அந்தோணியார் வழியாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று கூறாது அள்ளி அள்ளி அருள்வரங்களை பொழிகின்றவர் இறைவன் என்பதை புனித அந்தோணியார் வாழ்ந்து காட்டினார். அதே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் இறைவரை ஆண்டவரை பார்த்து நம்முடைய மன்றாட்டுகளை கேட்டருளும். பரம்பொருளே இறைவா, திருச்சபையை ஆளும் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரும் கூட்டொருங்கிய இயக்கம் பற்றி பேசுவதோடு மாத்திரம் நின்று விடாமல் அனைவரும் மறைபரப்பு பணியில் ஈடுபாட்டுடன் உழைக்கவும் பணியில் ஈடுபடும் போது ஆற்றலும் திறமைகளும் நிறைந்தவர்களாக மாற போதுமான அருள் வளங்களை பொழிந்தே தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை அறிந்து வழிநடத்தி செல்ல வேண்டிய ஆற்றல்களை அளித்தருள வேண்டுமென்றே இறைவா உம்மை எம்மை ஆண்டி வழிநடத்தும் இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்கள் தங்கள் இருப்பை தக்க நிலையிலேயே முழு ஆற்றல்களையும் பயன்படுத்திக் கொண்டிராமல் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அனைவரும் ஒற்றுமையாகவும் புரிந்துணர்வுடனும் ஒன்றுபட்டு உழைத்திட அவர்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் அளித்து அவர்களை நீர்தாமே வழி நடத்த வேண்டுமென்றே இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவா, தற்போதைய போதை வஸ்து கலாச்சாரம் நம் நாட்டையும் முழு உலகையும் விட்டு மறைந்திடவும் எம் இளம் சமுதாயம் இவ்வழிவு பாதையில் சிக்கிக்கொள்ளாது ஞான வழியில் அவர்களை நடத்தி வழி நடத்தப்பட வேண்டுமென்றே இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தந்தையே இறைவா, கூட்டொருங்கிய மாமன்றத்தின் நோக்கம் நிறைவேறி திருச்சபையின் வளர்ச்சிக்கும் அனைவரும் ஆர்வமுடன் உழைக்கவும்
எம் ஒவ்வொருவர் மீதும் உமது ஆவியை பொழிந்தருள வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தந்தையே இறைவா, நோயாளிகள், ஒடுக்கப்பட்டோர், பசிப்பட்டினியால் துன்புறுவோர் மற்றும் பல்வேறு தேவைகளோடு இத்திருத்தலம் நாடி ஓடி வந்திருக்கும் அனைவரின் மன்றாட்டுக்களுக்கும் நீர் செவிசாய்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பொது நலனுக்காக மன்றாடிய நாங்கள் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் இறைவனிடம் மௌனத்தில் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். தந்தையும் தாயுமான எல்லாமல்ல இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள நன்மைத்தனங்களுக்காக எமக்கு நன்றி கூறுகின்றோம். சேச விதமாக புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் கிடைத்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறும் அதே வேளையிலே நாங்கள் தொடர்ந்தும் அவருடைய முன்மாதிரியை கண்டு பாவித்து வாழ எங்களை வழி நடத்தும். எங்களுடைய பல்வேறுபட்ட தேவைகளை நாங்கள் உம்மிடம் கொண்டு வருகின்றோம். அவற்றை நீர் நிறைவேற்றி அதனூடாக நாங்கள் உம்மது அன்பையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று மகளை கிருபை கூர்ந்தருளும். எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். விசேஷவிதமாக எமது நாட்டிற்கு தேவையான அமைதியை, சமாதானத்தை, பொருளாதார சுபிட்சத்தை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். அதனூடாக எமது மக்கள் நிம்மதியாக சமாதானமாக வாழ்க்கை வாழவும், ஏழை எளியவர்கள் மட்டில் புனித அந்தோனியார் கொண்டிருந்த பரிவு எம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவாக இருக்கவும், அதனூடாக ஏழை எளியவர்களுக்கு நன்மை செய்து வாழும் மனப்பக்குவத்தை எமக்கு அளித்து எம்மை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்குமுள்ளமே, அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறே. தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளமெல்லாம் அவரை பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த
தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தருணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதரரை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாயிரவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையை அழைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். மது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோணியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் மது திருகவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கையினரை நடத்து காட்டாம் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் மூகுல இறைவனமாண்டவர், தூயவர் தூயவர் மூகுல இறைவனமாண்டவர். வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிறந்த உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீரோ விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கூலியம் புரிய தகுந்தவர் நிலங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். அதையும் தாயமான இறைவா, இந்த திருவிழாப்பள்ளியில் கலந்து கொள்ள வந்து தங்களுடைய பல்வேறுபட்ட தேவைகளை உம்மிடம் எடுத்து சொல்லும் உமது பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை நிறைவாக கேட்டருளும். அவருடைய மனக்கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் யாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடி நிற்கும் வேளையிலே அவர்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை போக்கிவிடும். அன்பிலும் அரவணைப்பிலும் சமாதானத்திலும் வாழ கிருபை உந்தருளும். மேலும் உயித்தலும் எதனோ குழந்தையில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான பிறந்த மரியா, அவருடைய கணவரான பிறந்த ஜோசேப்பு, இலங்கையின் திருத்தூதரான பிறந்த ஜோசேவாஸ், எமது மறை மாவட்ட பாதுகாவலர் பிறந்த லோயலா இஞ்ஞாசியார், எமது திருத்தல பாதுகாவலர் புனித பதவி அந்தோனியார், ஏனைய புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்விலையில் நமக்கு வந்தவர்களாயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆராதனை அன்பின் ஆராதனை என் ஆராதனை மீட்பின் ஆராதனை ஆராதனை அன்பின் ஆராதனை என் ஆராதனை மகிமை நிறைந்தவர் ஆராதனை முழு மனதோடு ஆராதனை அடைக்கணம் நீரே ஆராதனை 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 அன்பின் ஆராதனை என் ஆராதனை மீட்பின் ஆராதனை மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு உரை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, எங்கள் இலங்கை நாட்டுக்கு நிரந்தரமான அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பிராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு முழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மற்றொரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதிருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே மொழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் சுமரே, எங்கள் மேல் இரங்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் சுமரே, உலகின் பாவம் போக்கும் இறைவரின் சுமரே, எங்களுக்கு அமைதி தந்தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பெறுவெற்றோர்.
கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான் மாவோடும் இருப்பாராக.
தலைகளை தாழ்த்தி இறைவி ஆசிரை பெறுவோம். புனிதர்களின் மாட்சி மக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்பு மிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சோதரர்களுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. பாரத மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாருங்கள். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.